எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணீர் பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். கண்ணீரில் மூன்று வகைகள் இருக்குது. முதல் வகையை பேசல் டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்களுக்குள்ள எப்போவுமே கொஞ்சம் கண்ணீர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்ல, அதுதான் இந்த வகையான கண்ணீர். இந்த வகையான கண்ணீர் நம்ம கண்களை ஈரத்தன்மையாக வச்சுக்குது. இரண்டாவது வகை ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ். இது கண்களில் தூசி ஏதாவது விழுந்தால் அதை வெளியேற்றுறதுக்காக வரக்கூடியது. மூன்றாவது வகை எமோஷ்னல் டியர்ஸ். ரொம்ப சோகமாக இருந்தாலோ இல்லாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலோ வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் தான் எமோஷ்னல் டியர்ஸ். இந்த மூன்று வகையான கண்ணீர்லையும் வாட்டர், சால்ட், ஆயில்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. ஆனால் எமோஷ்னல் டியர்ஸில் மட்டும்தான் நம்ம உடம்பில் ஏதாவது வலி இருந்தால் நேச்சுரலாக உருவாகக்கூடிய லியூசின் என்கெஃபாலின் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்குது. இதனால தான் ரொம்ப சோகமாக இருக்கும்போது அழுதால் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. பேபிஸ் அழுதாலும் 7-8 வரைக்கும் கண்ணீர் வராது. ஆண்களை விடவும் பெண்கள் 2 அதிகமாக அழுகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் அழுகிறவங்களுக்கு அழுது முடித்ததுக்கப்புறமா மனம் லேசாகாமல் இன்னும் அதிகமாக சோகமாகத்தான் ஆகுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வயதாகும்போது நம்ம கண்களில் உருவாகக்கூடிய கண்ணீரோட அளவு ரொம்பவே குறைஞ்சி போயிடும். இதனால தான் வயசானவங்களோட கண்கள் ரொம்ப ட்ரை ஆகிருக்கும். ஒரு சிலர் நல்லா சிரிக்கும்போது அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வர்றதை நாம் பார்த்துருப்போம். இதை சியூடோபல்பார் அஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம கண்களில் கண்ணீரே இல்லைன்னா என்ன ஆகும்? கண்கள் ரொம்ப ட்ரை ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகும். கண்களோட கார்னியாஸ், கிளீராலாம் டேமேஜ் ஆகி கண் பார்வை போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.